வணக்கம். மெகா முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் ஆயுத பூஜை பண்டிகை உற்சாகம், வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் தொழிற்சாலைகள். பாலியல் சம்பவத்தில் நீதி மறுக்கப்பட்டால் தமது குரல் ஓங்கி ஒலிக்கும். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களாக இருந்தாலும் போராட்டம் நிச்சயம் என ராகுல் காந்தி உறுதி. பண்டிகை காலத்தில் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை, நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள். பெரம்பலூர் அருகே கண்டெடுக்கப்பட்டது டைனோசர் முட்டை இல்லை, அமோனைட் படிம பாறைகள் என ஆய்வாளர்கள் விளக்கம். வணக்கம். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் ஆயுத பூஜை பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி பண்டிகையை தொடர்ந்து நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரமாகவே சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கன்னியாகுமரி உள்பட பல்வேறு நகரங்களில் ஆயுத பூஜைக்கு தேவையான பூ, பழங்கள், பொறி போன்ற பொருட்கள் விற்பனை களை கட்டியது. இந்நிலையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூஜைக்கு தேவையான பொறி, கரும்பு, மஞ்சள் கொத்து, பூஷணிக்காய், மாவிலை தோரணம், வாழைக்கன்று, பழ வகைகள், பூக்கள் உள்ளிட்டவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சந்தைகளில் அதிக அளவில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. விலைவாசி எல்லாம் கூடதாக இருந்தாலும் மக்கள் வந்து ஏதோ வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரு பூஜை அப்படின்றதுக்காக போன வருஷத்தோடு இந்த வருஷம் கம்மியான வியாபாரம் தான். இருந்தாலும் மக்கள் வரத்து ஓரளவுக்கு இருக்குது. கொரோனா ஒன்று காரணமாக ஒரு 50-60% மக்கள் வந்து வியாபாரம் பண்ணின்னு போகிறாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் புரியாத வியாபாரம் பண்ணுறது வருஷம் வருஷம் மார்க்கெட்டில். ஆனால் இந்த வாட்டி வியாபாரம் ஒன்றும் இல்லை, ஜனங்களும் வரல, வந்து வியாபாரம் வர டல்லாக இருக்குது. போராடிட்டு கொஞ்சம் இந்த வாட்டி புரிய கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. பூஜை பொருட்கள், பூ மற்றும் பழங்கள் விலை அதிகமாக இருந்த போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் வேண்டியவற்றை வாங்கி சென்றனர். வீடுகள், கடைகள், அலுவலகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் சுத்தம் செய்யப்பட்டு பழங்கள், பொறி உள்ளிட்ட படைகளை படைத்து மக்கள் ஆயுத பூஜையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். நாகர்கோவிலில் தொழிற்சாலைகள், வாகனங்கள் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. மறுக்கப்பட்டால் காங்கிரஸ் ஆளும் பஞ்சாப், ராஜஸ்தானிலும் போராட்டம் நடத்துவேன் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தைப் போல பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் அரசாங்கங்கள் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மறுக்கவில்லை, அவரது குடும்பத்தினரை அச்சுறுத்தவில்லை, நீதிக்கான பாதையை தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்தால் நீதிக்காக போராட தான் அங்கும் செல்வேன் என்றும் திரு ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பாலியல் வன்கொடுமை நடப்பதே இல்லையா, அங்கெல்லாம் திரு ராகுல்காந்தி ஏன் செல்வதில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாகவே திரு ராகுல்காந்தி இந்த ட்வீட்டை பதிவிட்டுள்ளார். பண்டிகைகளை கொண்டாடும் போது வெகு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என பிரதமர் திரு மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜயதசமி திருநாளில் அனைவருக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பண்டிகைகளை கொண்டாடும் போது வெகு கவனத்தோடு செயல்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். கொரோனா காலத்திலும் காதி துணிகளின் விற்பனை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், சந்தைகளின் பொருட்களை வாங்கும் போது உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். எல்லையில் நம்மை பாதுகாக்கும் வீரர்களை நினைவு கூற வேண்டும் என்ற அவர், பண்டிகை காலத்தில் அவர்களுக்காக வீட்டில் விளக்குகளை ஏற்றுமாறு அழைப்பு விடுத்தார். வரும் 31ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் அவருக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் என்றும் பிரதமர் திரு மோடி தெரிவித்தார். சென்னையில் தமிழக ஆளுநர் இல்லம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திற்கு தமிழக ஆளுநர் ஒப்புதல் வழங்காததை கண்டித்து திரு மு க ஸ்டாலின் தலைமையில் ஆளுநர் இல்லம் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கிண்டி காவல் நிலைய போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் திரு மு க ஸ்டாலின் உள்பட 3,500 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக வேளாண்துறை அமைச்சர் திரு துரைக்கண்ணுக்கு மூச்சுத் திணறல் அதிகரித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் காலமான செய்தி அறிந்து நேரில் சென்று ஆறுதல் சொல்ல அமைச்சர் திரு துரைக்கண்ணு சென்னையில் இருந்து சேலத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். திண்டிவனம் அருகே செல்லும்போது அவருக்கு திடீர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனே அவர் விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 12 நாட்களாக சிகிச்சை பெற்று வரும் அமைச்சர் திரு துரைக்கண்ணு தீவிர மூச்சுத் திணறலால் அவதிப்படுவதாகவும் எக்மோ கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெரம்பலூர் அருகே குன்னம் ஏரியில் கண்டறியப்பட்ட ராட்சத உருண்டைகள் டைனோசர் முட்டை இல்லை என்று தெரிய வந்துள்ளது. குன்னம் ஏரியை ஆழப்படுத்தும் போது ராட்சத முட்டை வடிவிலான உருண்டைகள் கண்டறியப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு கடற்பகுதியாக இருந்தது என கூறப்படுவதால் தற்போது கண்டறியப்பட்ட ராட்சத உருண்டைகள் டைனோசர் முட்டையாக இருக்கும் என தகவல் பரவியது. அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆய்வில் அவை டைனோசர் முட்டை இல்லை என்று தெரிய வந்துள்ளது. அவை கடல்வாழ் உயிரினங்களின் படிம பாறைகள் என்று திருச்சி அருங்காட்சியக காப்பாட்சியர் திரு சிவகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் நத்தை போன்ற கடல் உயிரினங்களின் படிமங்கள் மீது அமோனைட் படிவதே இதுபோன்ற பாறைகள் ஏற்பட காரணம் என தெரிவித்த அவர், குன்னம் பகுதியில் அமோனைட் அதிகளவில் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டார். விவசாயிகளின் தலைவராக தன்னை காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விவசாய மசோதாக்களை ஏன் ஆதரித்தார் என அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் திரு சஞ்சய் தத் கேள்வி எழுப்பியுள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்காக நெல்லை சென்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்வதிலேயே பாஜக அரசு முனைப்பாக உள்ளது என அவர் விமர்சித்தார். பாஜகவின் தலையாட்டும் பொம்மையாக தமிழக அரசு உள்ளது என குற்றம் சாட்டிய திரு சஞ்சய் தத் விவசாயிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னை தலைவராக காட்டிக்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் விவசாய மசோதாக்களுக்கு ஏன் ஆதரவு அளித்தார் எனவும் கேள்வி எழுப்பினார். This government is not building anything, not constructing anything, not developing anything. This BJP government is only selling. I saw some photographs, PRO exercise of our Chief Minister EPSG in the field with the farmers, projecting himself as a farmer leader. மருத்துவ படிப்பில் ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை நடப்பு ஆண்டிலேயே அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பளிக்கிறது. தமிழகத்தில் அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கப்படும் மருத்துவ இடங்களில் 50% தமிழக ஓபிசி மாணவர்களுக்கு ஒதுக்க கோரி தமிழக அரசு, அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை இறுதி செய்து அடுத்த கல்வியாண்டு முதல் அமல்படுத்துவதற்காக ஒரு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. ஆனால் நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உறுதியாகிவிட்டதால் அதை நடப்பு கல்வியாண்டே அமல்படுத்த வேண்டும் என்றும் எந்த தாமதமும் தேவையில்லை என்றும் தமிழக அரசு தனது எழுத்துப்பூர்வமான வாதத்தில் தெரிவித்தது. ஆனால் தமிழக ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு 50% அல்லது 27% என எந்த இடஒதுக்கீட்டு முறையையும் நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்த முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி நாகேஸ்வரராவ் தலைமையிலான அமர்வு நாளை தீர்ப்பு வழங்குகிறது. குப்பை எரிவுலை அமைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சியில் மயிலாப்பூர், அம்பத்தூர், பள்ளிக்கரணை, கொடுங்கையூர், சாத்தங்காடு, அயனாவரம் ஆகிய 6 இடங்களிலும், புறநகரில் தாம்பரத்தில் 2 இடங்களிலும், சிட்லபாக்கத்தில் 1 இடத்திலும் என மொத்தம் 9 இடங்களில் குப்பை எரி உலைகளை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதை அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித நலனுக்கு எதிரான இத்திட்டம் கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் 1 நாளைக்கு 900 டன் குப்பைகள் எரிக்கப்பட்டால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீரழிவுகள் ஏற்படும் என அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்.
எரி உலைகளில் எரிக்கப்படும் குப்பைகளிலிருந்து டையாக்சின், சல்ஃபர் டையாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டையாக்சைடு, பாதரசம், கரியமில வாயு உள்ளிட்ட வாயுக்கள் வெளியேறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காற்றில் அழியாமல் நிலைத்திருக்கும் இவை மனித உடலுக்குள் சென்றாலும் கூட அழியாமல் நிலைத்திருக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய ஆபத்தான வேதிப்பொருட்களால் புற்றுநோய், இதய நோய், மூச்சுக்குழல் நோய்கள், ஆண்மை குறைவு, தோல் நோய், ஈரல் பாதிப்பு, ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்கள் ஏற்படும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் மனு தர்ம நூலை எரித்து நேற்று போராட்டம் நடத்திய திருமாவளவன் உள்பட 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மனுஸ்மிருதி நூலை தடை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மனுஸ்மிருதி நூலை தடை செய்யவும் மனுஸ்மிருதிக்கு எதிராக பேசியதற்காக வழக்கு பதிவு செய்ததையும் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிலையில் சென்னையில் திருமாவளவன் உள்பட 250 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு உத்தரவு மீறல், தொற்றுநோய் பரவல் சட்டம் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பண்டிகை காலத்தையொட்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டனர். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆர் கே சிங் தலைமையில் மோப்பநாய் உதவியுடன் 30 மேற்பட்ட ரயில்வே காவலர்கள் ஆய்வில் ஈடுபட்டனர். கொரோனா காலத்தில் நடைபெறும் பாதுகாப்பு சோதனை என்பதால் பயணிகளுக்கான இருக்கைகள் சமூக இடைவெளியுடன் அமைக்கப்பட்டுள்ளதாக சோதனை செய்யப்பட்டது. ரயில் பெட்டிகளில் மோப்பநாய் உதவியுடன் பயணிகளின் உடமைகளும் சோதனை செய்யப்பட்டன. 8 மாதங்களுக்கு பிறகு ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க நேற்று முன்தினம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து 8 மாதங்களுக்கு பின் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தந்துள்ளனர். அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது. அதன் பிறகே ஒகேனக்கல் பகுதியில் அனுமதிக்கப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் மெயின் அருவிகள் குளித்தும் பரிசலில் பயணம் செய்தும் உற்சாகம் அடைந்தனர். ஆயுத பூஜை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஏல மையத்தில் இதுவரை கண்டிராத அளவிற்கு தேயிலை தூள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை தூள் குன்னூரில் உள்ள ஏல மையத்தில் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது விற்பனை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சர்வதேச மேலாண்மையியல் அசோககர் திரு சுந்தர் கடந்த 9 மாதங்களில் மட்டும் 39 ஏலம் நடத்தப்பட்டதில் 4 கோடியே 72 கிலோ தேயிலை தூள் ஏலம் போனதாக கூறினார். இதனால் 584 கோடியே 43 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்ததாக குறிப்பிட்ட அவர், கடந்த ஆண்டை விட இது பல மடங்கு அதிகம் என்றார். மொத்த வருமானம் 44.3% உயர்ந்துள்ளதாக தெரிவித்த திரு சுந்தர், இதே நிலை நீடிக்குமானால் தேயிலை வியாபாரிகளின் மொத்த வருமானம் கணிசமாக உயர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். இந்த ஆண்டில் இந்த 9 மாதங்களில் மொத்த விற்பனையான அளவு 4.72 கோடி கிலோகிராமாக இருந்தது. அதே காலகட்டத்தில் கடந்த ஆண்டு அது 4.40 லட்சம் கிலோகிராமாக இருந்தது. இந்த ஆண்டின் மொத்த விலை சராசரியாக சொல்லும் பொழுது 123.83 ரூபாய் இருந்தது. இது கடந்த ஆண்டில் 92.22 ரூபாய் இருந்தது. கூடுதலான தேயிலை கூடுதலான விலைக்கு விற்ற காரணத்தினால் இந்த ஆண்டின் மொத்த வருமானம் 584.43 லட்சமாக இருந்தது. இந்தியாவில் மேலும் 50,129 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவல் குறைந்து வருகிறது. தினமும் புதிதாக தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை சுமார் 50,000 என்ற அளவிலேயே நீடிக்கிறது. இதேபோல் பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அதே நேரம் கொரோனாவில் இருந்து குணமடையும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருகிறது. சனிக்கிழமை ஒரே நாளில் 62,000 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளனர். அதேபோல் 50,129 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இதுவரை கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 78,64,811 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் மேலும் 578 பேர் உயிரிழந்ததால் பலியானோர் மொத்த எண்ணிக்கை 118,534 உள்ளது. ஐபிஎல் இன்றைய லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகின்றன. புலிகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியை வெல்ல
கட்டாயத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்குகிறது. மும்பை அணி இதுவரை விளையாடியுள்ள 10 ஆட்டங்களில் 7 வெற்றிகளையும் ராஜஸ்தான் 11 ஆட்டங்களில் 4 வெற்றிகளையும் பதிவு செய்துள்ளன. பிளே ஆஃபுக்கு முன்னேறும் முனைப்புடன் இரண்டும் விளையாடினாலும் ராஜஸ்தானுக்கு இது மிக முக்கியமான ஆட்டமாகும். அந்த அணி தோல்வியடைந்தால் போட்டியிலிருந்து வெளியேறும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படும். மற்றொரு லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. சென்னை இதுவரை 11 ஆட்டங்களில் 3 வெற்றிகளையும் ஆட்டங்களில் 7 வெற்றிகளையும் பதிவு செய்துள்ளன. சென்னை அணியை பொறுத்தவரை பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டதாகவே கருதலாம். எஞ்சிய 3 ஆட்டங்களிலும் வென்று அதிக ரன் ரேட்டுகளை பெற்று இதர ஆட்டங்களின் முடிவுகளிலும் சென்னைக்கு சாதகமானால் ஒருவேளை சென்னைக்கு பிளே ஆஃப் செற்று வாய்ப்பு மீண்டும் கிடைக்கலாம். பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறத்தாழ இழந்துவிட்டதால் எஞ்சிய ஆட்டங்களில் சென்னை அணி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் என தெரிகிறது. தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் 400 மேற்பட்ட காவலர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டது. கராத்தே மற்றும் ஜூடோ பயிற்சியை மாவட்ட எஸ்பி திரு தேஸ்முக் ஷேகர் சஞ்சய் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சியில் எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்வது, அவர்களை மடக்கி பிடிப்பது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் கற்றுத்தரப்பட்டன. இதில் ஆயுதப்படையைச் சேர்ந்த 400 போலீசார் கலந்து கொண்டனர். வரும் வாரமும் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.